ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் மக்கள். ஸோ திஸ் இஸ் பேட்மேன் லவர் அண்ட் நான் உங்கள் ஹருண். ஸோ இந்த மிஸ்ட்ரி பாக்ஸோட எபிசோட் ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அண்ட் மிஸ்ட்ரி பாக்ஸை வந்து கண்டினியூஸாக பார்க்குற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ மிஸ்ட்ரி பாக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்துருக்கூடிய புது பிராண்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது தான் வந்து ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் சீரீஸில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மிஸ்ட்ரி பாக்ஸ் வந்து நம்ம ரிவீல் பண்ணியிருக்கோம், ஓப்பன் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி இன்றைக்கு ஒரு புது விதமான ஒரு பிராண்ட், அண்ட் ஆல்ரெடி இந்த பிராண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் நான் சின்ன வயசில் இருந்திருக்கும்போது இந்த பிராண்டும் இருக்குது. ஸோ இந்த பிராண்ட் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ இந்த மிஸ்ட்ரி பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி ஒன்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மக்கள் அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உங்கள் யூடியூப்ல வந்து சேரும். ஸோ மிஸ்ட்ரி பாக்ஸ் என்னங்கிறத பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்கள்ஸ், இந்த மிஸ்ட்ரி பாக்ஸை வந்து ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்ன பிராண்ட் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பிராண்டு தான். என்ன பிராண்டு பார்த்தீங்கன்னா டயால். ஸோ டயால் அப்படிங்கிறது வந்து நான் சின்ன வயசுலேருந்து நான் யூஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான். அண்ட் அதே மாதிரி நிறைய பிளேயர்ஸ், நிறைய இப்போ இருக்கக்கூடிய என்னோடய வயசில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை ஒன்ஸ் ஆகுது பார்த்துருப்பீங்க, யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டு தான் நம்ம மிஸ்ட்ரி பாக்ஸில் இப்போ ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ என்னடா மிஸ்ட்ரி பாக்ஸ்னு சொல்லிட்டு நீயே முன்னாடி என்ன பிராண்டுன்னு சொல்லிட்டா இது மிஸ்ட்ரியே கிடையாது அப்படின்னு யோசிக்காதீங்க. பிகாஸ் இந்த கியூரியஸ் சிட்டியை வந்து பில்ட் பண்ணுறக்காக தான் வந்து இது எல்லாமே, இந்த செட்டப் ஹோல் செட்டப் எல்லாமே. பட் இதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரு இல்லையா, ஸோ என்னென்ன அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன். அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டயாலில் இருக்கக்கூடிய ராக்கெட்ஸை ஃபஸ்ட்டு பார்ப்போம். அண்ட் இந்த ராக்கெட் பேக் பாருங்கள், இதுவே வந்து சீரியஸ்லி கலர்ஃபுல்லாகவும் அண்ட் வேர்த் ஃபார் மணின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி இது நான் வந்து ஒரு ஸ்டேட்டஸில் கூட ஸ்டோரி கூட போட்டேன்னு நினைக்கிறதுல. இந்த கலர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலி நான் இந்த கலர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த டயால் இந்த பிராண்டை மட்டும் இல்லை, வேறு எந்த பிராண்ட் இது வரைக்கும் நான் பார்த்த எல்லா பிராண்ட்லேயுமே இந்த கலர் நான் இப்போ தான் பார்க்குறேன். இட்ஸ் லைக் என்ன சொல்கிறதுனா ஒரு மேட் ஃபினிஷ். ஸோ அண்ட் இந்த ராக்கெட் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் பவர் 8 அப்படிங்கிற ராக்கெட். ஸோ பார்க்குறக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. அண்ட் ஈவன்தோ வந்து புதுசு புதுசாக பிராண்டு வருது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, பட் பர்ஃபாமன்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ டயால் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் யாராவது இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக டயால் ப்ராடக்ட்ஸ் வந்து தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அண்ட் அதே மாதிரி டயால் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன பர்ஃபாமன்ஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் விசாரிச்சு பாருங்கள். அண்ட் வெரி வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ராக்கெட். ஸோ 2000 ரூபாய்க்குள்ளே எனக்கு நல்ல ராக்கெட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன் ஆஃப் த ராக்கெட். ஸோ 2000 ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல ராக்கெட்டில் ஒன் ஆஃப் த ராக்கெட் நீங்கள் இந்த ராக்கெட்டையும் சூஸ் பண்ணலாம். ஸோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஈவன் பேலன்ஸ்ட் டயால் ராக்கெட். ஸோ இந்த ராக்கெட்டோட பேர் மேக்ஸ் பவர் 8. அண்ட் டயால் ப்ராடக்ட்ஸில் 1-2 மட்டும் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு டயால் கிட் பேக் அண்ட் பேக் பேக் வந்து ரொம்ப ஃபேமஸ். பேக் பேக் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வச்சுருக்காங்க. ராக்கெட் வச்சுருக்காதவங்க கூட வந்து அந்த பேக் பேக் வச்சுருப்பாங்க, ஏன்னா அந்த பேக் பேக் அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இந்த ராக்கெட் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பேக் பேக் பார்ப்போம். நெக்ஸ்ட் திஸ் இஸ் பேக் பேக் ரைட். ஸோ டயாலில் இருக்கக்கூடிய பேக் பேக்கில் என்ன ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இப்போ ஒரு யானெக்ஸில் லீனிங்லன்னு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 ரேஞ்சுக்கு நம்ம போவோம். ஸோ ரைட். ஸோ வந்து இப்போது யானெக்ஸ் லீனிங் அப்படின்னு போகும்போது மேக்ஸிமம் வந்து ஒரு 2000-3000 அந்த ரேஞ்சுக்கு போய் எடுப்போம். பட் ஈவன்தோ 2000 ரூபாய்க்குள்ளே ஒரு அட்மோஸ்ட் வந்து 2000 ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல பேக் பேக் ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயாலில் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இதோட யூட்டிலிட்டி ரொம்பவுமே ஜாஸ்தி, இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ரொம்பவுமே ஜாஸ்தி. தனியாக ஷூ வைக்கிறதுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ சேம் ஆஸ் லைக் யானெக்ஸ். அண்ட் அதே மாதிரி சைட் வைஸ் பார்த்தீங்கன்னா இதோட யூட்டிலிட்டி எவ்வளோன்னு தெரியும். ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஜிப் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1, 2, 3 ரேக், அதாவது 3 கம்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு கிட் பேக் தான் அது. ஸோ ஓகே. ஸோ டயால் பேக் பேக் யூஸ் பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஈவன்தோ வந்து நிறையா ராக்கெட்ஸ் இருக்குது டயாலில், ஸோ ஒன்றா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ சிம்பிளாக வந்து நான் டயால் ராக்கெட்ஸை வந்து நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் பர்ஃபாமன்ஸ் வந்து வயசும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ராக்கெட் அப்படின்னு சொல்லலாம். டியூரபிலிட்டி சேம் அதே மாதிரி தான். ஸோ நம்ம வந்து இப்போது மேக்ஸிமம் ஒரு 2000 ரூபா ரேஞ்சுக்குள்ளே வாங்கக்கூடிய பிளேஸ் இப்போ என்ன சொன்னால் ஒரு பிகினர்ஸ் பார்ப்பாங்க, இல்லைனா வந்து இப்போ
பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கறக்காக மேக்ஸிமம் வந்து ஒரு 2000 பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாருக்குமே வந்து சூட்டபிளான ராக்கெட் பார்த்தீங்கன்னா டயல் ராக்கெட்டை சூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் இருக்க எல்லா ராக்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால் நம்ம சேம் இதே மாதிரி தான் மித்த எல்லா ராக்கெட்டும் இருக்கும், கலர் மட்டும் வேறு வேறையும் இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ராக்கெட்ஸ் மட்டும் தான் டயாலில் லான்ச் செய்யப்பட்டிருக்கு. அண்ட் இதோட மேனுஃபேக்சரிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தைவான். ஸோ டயாலோட மேனுஃபேக்சரிங் அட்மோஸ்ட் வந்து தைவானில் தான் நடக்குது. அண்ட் டயால் கம்பெனியோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் யுவ தயாலன், அண்ட் ஹீஸ் ஆல்சோ அ நேஷனல் பிளேயர். ஸோ இந்தியா லெவலில் விளாண்டு இருந்த அதாவது ஃபார்மர் எனக்கு முன்ன அதாவது நம்மளுக்குலாம் முன்னாடி விளாண்டுருந்த ஒரு பிளேயர் யுவ தயாலன், அவரோட கம்பெனி தான் இது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பாண்ட் அப்படிங்கிறது உருவாக்கும். ஏன்னா பிராண்ட் யாரோதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியனோடது. ஸோ பிராண்டை மேக் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் தான், பட் மேனுஃபேக்சரிங் வந்து தைவான்லேருந்து நடக்குது. பட் எல்லாமே வந்து ஒரு இந்தியன் பிளேயர் ஸ்டாண்டர்ட்லேயே வந்து உருவாக்கி கொண்டு வந்த பிராண்டு தான் டயால். ஸோ மக்கள்ஸ் இதில் இருக்கக்கூடிய வேறு வேறு ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ராக்கெட்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ இந்த ராக்கெட்ஸ் எல்லாமே ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ இதனால் அடுத்த வீடியோ இந்த ராக்கெட்ஸோட ரிவ்யூ வீடியோ இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மக்களே. திஸ் இஸ் பேட்மேன் லவர் அண்ட் நாங்க வருண். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடிய என்னோட காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. திஸ் இஸ் பேட்மேன் லவர்.